நம்முடன் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பிரதமர் மோடி மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார், உங்களுடைய கருத்து? சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றதில்லை என்று சொல்ல அளவுக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கட்சி ஜாதி மத எல்லைகளை கடந்து போராடினார்கள். தலைநகர் டெல்லியிலே ஓராண்டு காலமாக பல பேர் உயிரிழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், தங்கள் பயிர்களை இழந்தார்கள். இவற்றையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாரா மோடி? இந்த மூன்று சட்டங்களை மட்டும் திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறாரே, இறந்து போன உயிர்களை திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாரா? இழந்து போன பயிர்களை லட்சக்கணக்கான மதிப்புள்ள கோடிக்கணக்கான மதிப்புள்ள பயிர்களின் தொகையை விவசாயிகளுக்கு கொடுப்பாரா? மக்கள் சக்திக்கு முன்னாலே இந்த அரசு மண்டியிட்டு விட்டது. பிடிவாதமாக நான் இதை திரும்ப பெற மாட்டேன் என்று சொன்ன பிரதம அமைச்சருக்கு நெற்றியிலே விழுந்த அடிதான் இந்த விவசாயிகள் போராட்டத்தினுடைய வெற்றி. மக்கள் சக்தி என்பது மகத்தானது ஜனநாயகத்திலே என்பதை விவசாயிகள் நிரூபித்திருக்கின்றார்கள். இது ஜனநாயகத்திலே விவசாயிகள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தும். விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்பட்டதை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த முதுகெலும்பையே நொறுக்கலாமா நினைத்த அரசுக்கு அரசின் முதுகெலும்பு நொறுக்கப்பட்டு விட்டது. இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். நஷ்டஈடு கொடுத்தாக வேண்டும். இறந்து போன குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு கொடுக்க வேண்டும். இனிமேல் இப்படிப்பட்ட விபரீத விளையாட்டுகளை விளையாட மாட்டார்கள். எலெக்ஷன்லே தோற்று போவோம், தேர்தலில் தோற்று போவோம் என்ற பயத்தில் பிரதம அமைச்சர் இந்த அறிவிப்பை இப்பொழுது செய்திருக்கிறார். இதன் மூலமாக விவசாயிகளையும் மக்களையும் ஏமாற்ற முடியாது. இப்ப தேர்தலுக்காக மட்டுமே இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னு புரிஞ்சு கொள்ள முடியுமா? விவசாயிகளுடைய நலன்கள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கு, அவங்களுக்காக பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஆனா இந்த திட்டத்தின் நன்மையை எங்களால் விவசாயிகளுக்கு விளக்க முடியவில்லை, அதனால் நாங்கள் திரும்ப பெறுகிறோம் சொல்றாரு பிரதமர். கீழே விழுந்தவன் மீசையில மண் ஓட்டலைங்கிற கதையை பேசி இருக்கிறாரு. எப்படி அதிகாரத்தை வச்சு நிலைநாட்டிடலாம்னு நினைச்சது முடியாம போய் தோற்று போய் அந்த தோல்வியின் காரணமாக ஒரு வழியின்றி வர்ற எலெக்ஷன்ல தோற்று போவோங்கிற பயத்துல இதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.